விஜய்க்கு வந்தால் ரத்தம், இது ரஜினிக்கும் அஜித்துக்கும் வந்தால் தக்காளி சட்னியா சொல்லுங்க. அதாவது விஜய் படம் இப்போ மாஸ்டர், சாரி பீஸ்ட், அட்டர் ஃப்ளாப் படம். இதை பற்றி நிறையா வீடியோக்கள் போட்டுன்னு வர்றப்ப நிறைய பேர் வந்து உண்மையை எடுத்து சொல்கிறதுனால ஓகே ஓகே சூப்பர்ன்றாங்க. ஒரு சில பேர் வந்து கதறாங்க, ஏன்னா அப்படி முடியலனால தாங்க முடியல, ஏன்னா அந்த அட்டர் ஃப்ளாப் ஆகி தாங்கிக்க முடியல. ஆனால் ஃபெயிலரான படத்தையே ஃபெயிலர்னு உண்மையை சொன்னால் தாங்கிக்க முடியலையே. அண்ணாத்தை எம்மாம்பெரிய வெற்றி படம் சன் டிவி ப்ரொடக்ஷனே வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க, 250 கோடி மெகா பிளாக் பஸ்டர்னு படம் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏற்பட்ட படத்தை சில நாதாரிங்க யூடியூப்பில் பணம் வாங்கின்னு ஒரு நாலு சேனல் வச்சு நடத்துறானுங்க. கம்யூனிட்டிங்க ஃபெயிலியர்ன்றப்ப நீங்கள் போய் எவ்வளோ குளிர் காஞ்சிங்க. விஜய் ரசிகர்லாம் ஒரு சில விஜய் ரசிகர் தான், எல்லா விஜய் ரசிகரும் தப்பாக சொல்லலை, ஏன்னா ரஜினி மூலிமா வந்த விஜய் ரசிகர்லாம் தெரியும் தலைவருடைய மகத்துவம். ஒரு சில விஜய் ரசிகர், அந்த விஜய் ரசிகர் சேனல்ல வந்து கதறிங்க, ஓகே கதறுங்க, அதை பத்தி கவலை கிடையாது. ஃபெயிலியரான படத்தை ஃபெயிலியர்னு சொன்னதுக்கே கதறீங்க. ஒரு சக்சஸ் மூவி 72 வயசுல ஒரு மனுஷன் இன்னைக்கும் சூப்பர் ஸ்டாரா இருந்துக்கின்னு எப்பேற்பட்ட சக்சஸ் மூவி கொடுத்து வச்சுக்கிறாரு. இந்த வயசுலாம் வந்து சில நடிகர்லாம் நடிப்பாங்களா, குறிப்பிட்டுலாம் சொல்லல, 72 வயசுலாம் இப்ப நடிச்சு நடிப்பாங்களா, வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரிலாம் இப்பவே வந்து சோனாங்கி மாதிரி நடிச்சுருக்காங்க படத்துல, அது சில நடிகர்களை எடுத்துங்க, சோனாங்கி மாதிரி நடிச்சுன்னு இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்போ குனிய முடியல, நின்ற முடியல, அப்படியே மேம்போக்கா நின்று போய் நடிச்சுட்டு போகிறாங்க, அதில் முடியல. இதில் வந்து வந்து 72 வயசில் வந்து டான்ஸ் ஆடின்னு மக்களை திருப்திப்படுத்தின்னு நல்லா ஒரு சண்டை போட்டுக்கின்னு ஒரு முகபாவம் முகண்டு பாருங்க. அண்ணா தேவையில்ல மனுஷன் என்ன வயசானவன் மாதிரி இருக்கிறார், இன்னைக்கு யங்ஸ்டர் மாதிரி இருக்கிறார். அப்படி ஒரு படம் கொடுத்து சன் பிக்சர்ஸ் வந்து ஒரு வெற்றி படம்னு அவங்க வந்து ட்வீட் பண்ணுறாங்க. அந்த படத்தை தோல்வி படம்னு சில மூதேவிங்க கதறாங்க, கம்யூனிட்டிங்க. அதுக்கு வந்து ஜால்ரா ஆயிடுச்சுன்னு சில விஜய் ரசிகர் தான். அப்போ எப்படி மனசு கதறோம், அப்போ மொக்க படம் மாதிரி இப்போ ஒன்று வந்துருது இப்போ பீஸ்ட்டு. அப்போ அது மொக்கன்றது எல்லா சேனல்லையும் போட்டு காட்டுறாங்க. ஏன் அந்த சேனலில் போய் கதறுங்களே, நம்ம சேனலில் வந்து கதறீங்களே, கதறுங்க, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஏன்னா உண்மையாக தான் நம்ம சொல்கிறோம். நம்ம ஒன்று ஃபேக் நியூஸ்னால் எப்படி ஃபேக் ஆக முடியும், ஒரு தேட்டரில் ரெண்டு பேர் தான் உட்காந்துக்கிறாங்க, அதை போய் எடுத்து ஃபேக் நியூஸை போட முடியுமா, உள்ளே படம் வரது முதல் கொண்டு தெரியுது. அது இது போய் ஃபேக் நியூஸ் அப்படி இப்படின்லாம் அவங்க உங்கள் திருப்திக்கு, அதாவது உங்களை பற்றி சொன்னால் ஒரு ஃபேக் நியூஸு. இதே ஓடன படத்துக்கு இது வரைக்கும் ரஜினி படத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேட்டர் காமிங்க, இது வரைக்கும் ரஜினி படத்துக்கு 50 பேர் தான் உட்காந்துருந்தாங்க, 20 பேர் தான் உட்காந்துருந்தாங்க, 10 பேர் தான் உட்காந்துருந்தாங்க, இது வரைக்கும் தயவு செஞ்சு காட்டுங்க, ஏதாச்சும் டிவி ஏதாவது இது இருந்தால் வீடியோ இருந்தால் காமிங்க, வாய்ப்பே இல்லை இது வரைக்கும். எந்த இதாச்சும் எங்கே போய் பாருங்க, சின்ன இந்த வயசில் அவர் நடித்த படம் எல்லா படத்தையும் பாருங்க, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ சமீப காலமாக விஜய் படத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி 5 பேர் உட்காந்துருந்தாங்க. எப்போ அப்போயிலேருந்து பிகிலேருந்து காட்சி ரத்து செய்யப்பட்டது, அது செய்யப்பட்டது அப்படின்னு எல்லாம் பெரிய பெரிய நியூஸ்லேயே போடுறாங்க. நாங்களாக போகிறோம் பாலிமர் நியூஸு, இந்த நியூஸு, News18 எல்லாம் பெரிய பெரிய சேனலில் போடுறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு கதறாமல் அதை போட்டு கதற முடியுமா, எவனும் காதல் வாங்க மாட்டேன், நாங்களும் காதல் வாங்க போகிறதில்ல, உண்மையை தான் எடுத்து சொல்கிறோம். எதுக்குன்னா இப்போ கூட எதுக்கு நாங்கள் இப்போ விஜய் பேரில் காண்டலாம் இல்லை, அவர் விஜய் ரசிகர், விஜயை வந்து அவர் ரஜினி ரசிகர்ன்றதுனால விஜய் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்தில். ஆனால் எப்போ அந்த மனுஷன் ஏணி எட்டி ஏறின ஏணி எட்டி வச்சாரோ விஜயை தான் சொல்கிறோம். ரஜினி என் தலைவன் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ரஜினியை பற்றி அப்படி இது பண்ணிக்காமல் ரசிகர் வட்டாரம் வளர்ந்த உடனே அவர் புத்தி காமிச்சிட்டார். அந்த காண்டு தான், அந்த காண்டு கூட கிடையாது. ஆனால் சில விஜய் ரசிகர்லாம் வந்து எவ்வளோ கேவலமாக பேசுகிற ரஜினி கேவலமாக பேசுகிறது பார்க்குறப்ப மனசு அந்த அளவு வலிக்குது உண்மையிலுமேங்க. அப்போ உண்மையுமே படம் வந்து பீஸ்ட்டு ஃப்ளாப்பு, அப்போ அங்கங்கே நியூஸ் வருது, எல்லா தகவலும் வருது. அப்போ எடுத்து போட தானே முடியும், சேனல் வச்சு நடத்துகிறப்ப நல்லது கெட்டது எல்லாத்தையும் தான் போகிறோம். அது இப்போ கூட காதல் முடியாது படத்தை பற்றி சொல்கிறப்ப சூப்பர் படம் டக்கர் படம் அப்படின்னு சொன்னோம், அங்கே வந்து அங்கே வந்து நல்லா இல்லை அந்த படத்தை போய் நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்குமா, சான்ஸே இல்லை. விஜய் படத்தில் நல்லா இருக்கிற படம் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து கதறின்னு இது பண்ணினதுனால நாங்கள் காதலை வாங்க போகிறது கிடையாது. பெரிய பெரிய சேனலில் கூட அந்த மாதிரி தான், அவங்க எப்படி போகிறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் போவோம். சின்ன சேனலாக இருந்தாலும் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. அப்போ இது மூலிமா என்ன தெரியுது, விஜய் ரசிகர்கள் வந்து கதறீங்களா, இப்போ விஜய்க்கு வந்தால் வந்து ரத்தம், ரஜினியும் இல்லை அஜித், அஜித்தை பற்றி அவ்வளோ படுக்கே அவ்வளோ. சரி அஜித் விஜயாவது வந்து உங்கள் சக நடிகர்கள், ரஜினி என்ன சக நடிகரா, 72 வயசாக இந்த ரெண்டு நடிகருக்கும் குரு அவர், ரெண்டு பேருமே தலைவர் தலைவர்னு வந்தாங்க.
அஜித்தாவது திட்டலை. ஆனால் விஜய் வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ரஜினியை வந்து அசிங்கப்படுத்தணும்னு அவரே தூண்டி விட்டு எதுவும் பணம்லாம் கொடுத்து பண்ணுறாருன்ற தகவல் சேனல்லே போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த கோபம் தான், அந்த கோபத்தில் கூட என்ன பண்ணுவோம், விஜய் பேரில் எங்களுக்கு கோபம்னா அதை ஒன்றையும் நாங்களே இது பண்ணிலாம் செய்யலை. யாருமே படம் ஓடலை மொக்க, அப்போ எடுத்து சொல்கிறோம், வீடியோவை எடுத்து எடுத்து எந்தெந்த வீடியோலாம் இணையதளத்தில் வருது எல்லாத்தையும் எடுத்து போடுறோம், அவ்வளோதான். மற்றபடி நாங்களே கிரியேட் பண்ணி இது பண்ணிலாம் யாரும் போட போகிறதில்ல, எல்லாம் இணையதளத்தில் ஃபுல்லாக ஓடி நிற்குது. எல்லாம் அவங்கவுங்க ரசிகர்லாம் எடுத்து போடுறாங்க. பீஸ்ட்டை மொக்கன்னு சொன்னது விஜய் ரசிகர் தான் அதிகமே, கழுவி 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 ஊற்று நீங்களே பார்த்துருப்பீங்க. இதில் வந்து அஜித் ரசிகர் ரஜின் ரசிகர் தான் செய்கிறாங்க, நானும் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர்லாம் ஒன்றும் பண்ணலை. இதை மொக்கன்னு விஜய் ரசிகர் சொன்னதுனால தான் அஜித் ரசிகர் விஜய் ரசிகர்லாம் இதை பாசிட்டிவாக இதுவாக எடுத்துக்கின்னு, சரி நம்மளை போட்டு இந்த கலாய் கலைச்சாங்களே, நல்லா ஓடுற படத்தை நல்லா ஓடின படம் வலிமை அண்ணாத்தை 200 கோடிக்கு மேலே வசூல் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் அது 200 கோடி லிஸ்ட்லேயே இப்போ வரலையாம். ஒரு விஜய் ரசிகர் ஒருத்தர் காட்டுறார் இருக்கிறதுலாம் விஜய் படம் 200 கோடி மேலே. அப்போ இவங்களாம் என்ன அப்படி வாயில் சப்பு கொட்டுறதுக்கு வந்தாங்களே இவங்களாம், இவங்களாம் சும்மா படம் ஓடலையே. ஒரு படம் ஓடி ஒரு தயாரிப்பாளரே வந்து 200 கோடி மேலே ஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க. சன் பிக்சர்ஸ் அண்ணாத்தைக்கும் வலிமைக்கும் போனிக்கு அப்புறம் அது ஓடவே இல்லை ஃபெயிலுன்னு. இதெல்லாம் என்ன குழந்த மாதிரி இல்லை. ஒரு நாலு பேர் நாலு நாகாரிங்க சேனல் வச்சுருந்தா அவனுங்க அவங்ககிட்ட போயிட்டு அவங்க இதில் போயிட்டு சூப்பர் சூப்பர் டாப் டக்குன்னு போய் இது பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் பண்ணி 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 தான் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையை குட்டி சிவராக ஆகுறீங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குது சூப்பர் டாப்பு டக்குன்னீங்கன்னா அவர் நல்ல படம் நடிக்க மாட்டார், சத்தியமாக நல்ல படம் நடிக்க மாட்டார். அவங்க அப்பாவை உடம்பு எடுத்துங்க, அவரே சொல்கிறார் விஜய் நடித்த படத்தில் எனக்கு ஒரு சில படம் தான் பிடிக்கும், எல்லா படமும் பிடிக்காதுன்னு அப்பா சொல்கிறார் விஜயோட அப்பா. இப்போ அந்த லெவலில் ஆயிடு, நீங்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள் விஜய் படத்தில் துப்பாக்கிக்கு அப்புறம் சூப்பர் படம்ன்ற மாதிரி அந்த படம் எதாவது வந்துதா? ஏன்னா அவரை வந்து சூப்பர் டாப் டக்கர் பணத்தை வாங்கினா சொல்லுவோம் ஓகே இதுவே நல்லா இருக்கு இல்லை விஜய் பெரில் தப்பு இல்லை, அவர் இதுவே நல்லா இருக்குன்னு நினச்சிட்டார், ஓ இதுவே மக்களை நம்ம நல்லா திருப்திப்படுத்துறோன்னு. ஆனால் உண்மையால் என்னென்னா மக்கள்லாம் திருப்தி அடையல. ஒரு படம்னா ஒரு படம் எவ்வளோ அந்த துப்பாக்கி துல்லா பழைய படம்லாம் உங்களுக்கு என்ன தெரியும், சில ரசிகர்கள்லாம் விஜய் படம் சூப்பர் சூப்பர் படம்லாம் இது லவ் டுடே துல்லாத மனமும் துள்ளும் காதலுக்கு மரியாதை பா இதெல்லாம் படமாக அது காவிய மாதிரி அப்படி வச்சு பார்த்துக்கினே இருக்கலாம். அவ்வளோ சூப்பர் சூப்பர் படம் எல்லாத்தையும் குட்டி சேர் ஆகிட்டு இப்போ வந்து அவர் நடிகிறது படமாகவே கிடையாது. ஆனால் அது நல்லா அது நல்லாதுன்னு சில நாள் அந்த நாதாரிங்க பணத்தை வாங்கின்னு சொல்கிறாங்க, அதை நம்பி இது வீணாக போகிறது விஜய் அவர்கள் தான். விஜய் எல்லாம் ஒரு பிரமாதமான நடிகருங்க, அருமையான நடிகர். இந்த வயசில் ரஜினி மனக்கட்டு நடிக்கிற மாதிரி விஜய் அவர்களும் நல்ல கதையை செலக்ட் பண்ணி அருமையாக நடித்தார்னா சூப்பருங்க. நீங்கள் திருப்பாச்சியெல்லாம் நான் அட்டாச்மெண்ட் எடுக்கலைங்களா, திருப்பாச்சி எவ்வளோ படம் சொல்லலாங்க, போக்கிரி நிறைய படம், ஒரு படம்லாம் சூப்பர் சூப்பர் படம் இருக்குங்க. அந்த மாதிரி நடிக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி மாஸ்டர் கிஸ்டுன்னு மாஸ்டர் பீஸ்ட்டு இந்த மாதிரி மொக்க படத்தில் நடித்து பேரை கெடுத்துங்கிறாருன்னு இதுதான் உண்மை. உண்மையை உண்மையை சொன்னால் நீங்கள் கதை கதறீங்க. இதில் சொல்கிறது உங்கள் நன்மைக்கு தான், விஜயோட நல்ல படம் நடித்தார்னா நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்ல போகிறாங்க, எல்லா சேனலும் புகழ்ந்து சொல்ல போகிறோம், புரியுதுங்களா? அந்த மாதிரி அவருடைய இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். அந்த மற்றபடி நீங்களும் அந்த இணையதளத்தில் இருக்கிற 4 பேரை பேச்சை கேட்டு ரஜினி அவர்களையும் அஜித் அவர்களையும் ரொம்ப கேவலமாக பேசாதீங்க, அப்போ தான் உங்கள் பேர்லேயும் மரியாதை வரும்.